இப்போ நம்ம இந்த பாடத்தினுடைய க்ளாஸரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு யுனீக். யுனீக் அப்படின்னா டிஸ்டிங்க்டிவ் ஆர் அன்காமன், அதாவது காமன் கிடையாது, ஒரு தனித்துவம் வாய்ந்த, அதுதான் வந்து டிஸ்டிங்க்டிவ். நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட் அப்படின்னா டயர்ட் ஆகிறது, டயர் அவுட். எக்ஸாஸ்ட் அப்படின்னா டயர் அவுட். நெக்ஸ்ட்டு எனர்ஜைசஸ். எனர்ஜைசஸ் அப்படின்னா எனர்ஜி கொடுப்பது, சரியா, கிவ் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜைசஸ். நெக்ஸ்ட்டு பேஷனெட். பேஷனெட் அப்படின்னா இன்டென்ஸாக அல்லது ஹார்ட் ஃபெல்ட். ஹார்ட், HEART, ஹார்ட், FELT, ஹார்ட் ஃபெல்ட். நெக்ஸ்ட்டு ஆக்யூரேட்லி அப்படின்னா எக்ஸாக்ட்லி, கரெக்டாக. அடுத்து ஃபிக்ஷன் அப்படின்னா கற்பனை எழுத்து, இமேஜினேட்டிவ் ரைட்டிங், இதுதான் ஃபிக்ஷன். அடுத்து ஸ்பேர். ஸ்பேர் அப்படின்னா எக்ஸ்ட்ரா. இப்போ மைண்ட் மேப் பார்த்துடலாம். மை எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எங்கே ஆரம்பிக்குது, ஹாபி டர்ன்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கெரியர், ஸோ இதுதான் வந்து மெயின். மணி, மணி எங்கே படிக்கிறான், ஸ்கூலில் படிக்கிறான், ஸ்டடியிங் இட் ஸ்கூல், ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு ரீட் அண்ட் ரைட், ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் ஹெல்ப்ட் ஹிம், ஸோ அவனுக்கு எழுதவும் படிக்கவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவனுடைய தாத்தா அவனுக்கு உதவி செய்கிறாரு. ஸோ இங்கேருந்து அம்புக்குறி டொயங்கின போது, ஹீ ஸ்டார்டட் ரீடிங் ஆன் ஹிஸ் ஓன், அவனே சுயமாக வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டட் ரைட்டிங் ஹிஸ் ஓன் ஸ்டோரிஸ், அவனுடைய சொந்த கதைகளை எழுத ஆரம்பிக்கிறான். ஹீ என்ஜாய்ட் ரீடிங், அவன் வாசிப்பை என்ஜாய் பண்ணுறான். அடுத்து அங்கேருந்து டொயங்கின்னு போகிறோம். ஹாபீஸ், அவர் ஸ்பேர் டைம் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஹாபீஸ் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பேர் டைம்னால் என்ன பார்த்தோம், எக்ஸ்ட்ரா டைம், அந்த நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி, செயல்பாடுகள் தான் ஹாபீஸ். அதை என்னென்னலாம் வந்து பார்த்தோம், கார்டனிங் பார்த்தோம், ஃபோட்டோகிராஃபி பார்த்தோம், அண்ட் ரீடிங் புக், இதெல்லாம் வந்து ஹாபீஸ். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஆரோ இங்கே போகுது. ரைட்டிங் எ யுனீக் ஹாபி, எழுத்து வந்து ஒரு தனித்துவமிக்க ஹாபி. எ டஃப் ஒன், அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று. ரைட் ஸ்டோரிஸ் அண்ட் poems about my feelings, இவே வந்து கதைகள் எழுதுனா, ஸ்டோரிஸ் எழுதுனா, போயம்ஸ் எழுதுனா, அடுத்து அவனுடைய உணர்வுகளை அவன் வந்து வெளிப்படுத்தினான். வைல் ரைட்டிங், எழுதும்போது ஐ ஃப்ளை, இவனால் பறக்க முடியுது, அவனுடைய கற்பனை உலகத்தில் லைக் பேர்ட்ஸ், பறவைகள் போல் பறக்க முடியுது. ஹெல்ப் மீ இம்மர்ஸ் இன்டு தட் வேர்ல்ட் வித் அ ப்ராடர் மைண்ட், ஐ ஆம் பேஷனட் அபவுட் மை லைஃப். ஸோ இவனுடைய அந்த கற்பனை உலகத்தில் மூழ்கி போய் அவன் வந்து எழுதுகிறான். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு விஷயத்தையும் அவன் வந்து இப்போ ஒரு ரொம்ப பெரிய மனநிலையோடு அவனால் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டே அவன் வந்து அதை பார்க்க முடியுது. அடுத்து இங்கேருந்து மேலே போகிறோம். மை எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் மீ திங்க் ஆஃப் நியூ ஐடியாஸ், என்னுடைய அனுபவங்கள் மூலமாக புது புது ஐடியாஸ் எனக்கு கிடைக்கிது. ஐ ஃபீல் நோ ப்ராப்ளம் இன் ரைட்டிங், எழுதுவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு கன்சாலிடேஷன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஹாபீஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் வி டூ அட் ஆர் லெஷர் டைம். லெஷர் டைம் அப்படின்னா ஃப்ரீ டைம். ஃப்ரீ டைமில் நம்ம செய்கிற செயல்பாடுகளுக்கு பேர் தான் ஹாபீஸ். செகண்ட் பாயிண்ட், ஹாபீஸ் ஆர் ஆஃப் மெனி கைண்ட்ஸ், ஹாபீஸில் நிறையா விதங்கள் இருக்குது. ஹாபீஸ் எனர்ஜைஸ் த பாடி அண்ட் மைண்ட், ஹாபீஸ் என்ன பண்ணுது, நம்மளுடைய உடலையும் மனதையும் என்ன பண்ணுது, எனர்ஜைஸ் அப்படின்னா பலம் கொடுக்கறது, பலம் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ரீடிங், வாசிப்பு, ரைட்டிங்னா எழுதுவது, இது இதுவும் ஹாபீஸ் தான். அடுத்து இது நெக்ஸ்ட் ஸ்டோரி. ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துடலாம். மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட், மணியுடைய ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட், கிரிக்கெட் விளையாடுறதா, இல்லை அவனுடைய ஹாபி என்னது, வாசிக்கிறது, எழுதுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் இருக்குது. செகண்ட் ஒன், ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள், மனிதர்கள் எல்லாருக்கும் ஹாபீஸ் வந்து
வெவ்வேறு மாதிரி இருக்கும். உண்மை தானே? ட்ரூ. பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் ஒன்லி டு பாஸ் டைம். வெறும் டைம் பாஸ்க்காக தான் ஹாபீஸ் இருக்கா? இல்லை இல்லை, ஃபால்ஸ். அவங்க வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கும் உதவி செய்கிறது தான் ஹாபீஸ். நெக்ஸ்ட்டு மணி. இமேஜின் த வேர்ல்டு வித் மணி. வந்து கற்பனையில் ஒரு உலகத்தை வந்து செஞ்சுருந்தான்ல, அந்த உலகத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க? மியூசிக் அண்ட் மியூசிஷியன்ஸா, அதாவது இசைக்கலைஞர்களும் இசையும் இருந்துச்சா? பில்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ். பில்டிங்னா உனக்கு தெரியும், பில்டிங். ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிலைகள் இருந்துச்சா? மேஜிக்கும் மெஜிஷியன்ஸும் இருந்தாங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன? சி, மேஜிக்கும் மெஜிஷியன்ஸும். வென் மணி ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ். இப்போ மணி வந்து எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹீ வாஸ் அன்னேபிள் டு, அவனுக்கு எது செய்ய தெரியல, டிஸ்கிரைப் தெம் ஆக்யூரேட்லி. ஸோ அவனுக்கு அதை ஆக்யூரேட்லினா கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ண தெரியலையா? டிஸ்கிரைப் தெம் ஃப்ளூயன்ட்லி. ஃப்ளூவெண்ட்டானா எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவனுக்கு சொல்ல தெரிகிறது. இல்லை, டிஸ்கிரைப் தெம் இமேஜினேட்டிவ்லி, நல்ல கற்பனையோடு அவனுக்கு அதை சொல்ல தெரியலையா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? டிஸ்கிரைப் தெம் ஆக்யூரேட்லி. ஏ. தேர்ட் ஒன், மணி ஃபீல்ஸ் ரைட்டிங் இஸ் லைக். ரைட்டிங், எழுத்தை பற்றி அவன் என்ன சொல்கிறான்? ரைட்டிங் வந்து பெயிண்டிங் த வாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குரலை வந்து பெயிண்ட் பண்ணுறது, ஓவியம் ஓவியமாக தீட்டுறது அப்படி சொல்கிறான். செகண்ட், என்கிரேவிங் த வாய்ஸ், அந்த குரலை வந்து கல்லில் செதுக்கிறது, அதுதான் வந்து என்கிரேவிங். நெக்ஸ்ட்டு வந்து டிசைனிங் த வாய்ஸ், அந்த குரலை வந்து டிசைன் பண்ணுறது. அவன் எப்படி ஃபீல் பண்ணா எழுத்தை குறித்து? பெயிண்டிங் த வாய்ஸ். சரியா? நெக்ஸ்ட்டு. ஸோ முடிஞ்சிச்சு.